மாநிலங்களுக்கு இடையேயான மத்திய பிராந்தியத்தின் கவுன்சில் கூட்டம் போபாலில் தொடங்கி வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கான யுபிஐ சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் திட்டம் எதுவும் இல்லை, மத்திய நிதியமைச்சகம் விளக்கம். பராகுவேயில் மகாத்மா காந்தி சிலையை திறந்து வைத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் விருதுகள் 3 தமிழ் அறிஞர்களுக்கு வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பிரதமரின் நோக்கத்தின்படி வணிகம், கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா துறைகளில் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற நடவடிக்கை, பட்ஜெட் உரையில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. எஃப்டிஎக்ஸ் கிரிப்டோ கோப்பை செஸ் தொடர் நார்வே கிராண்ட் மாஸ்டர் மேக்னஸ் கால்சனை வீழ்த்தினார் தமிழகத்தின் பிரக்ஞானந்தா.